வெல்கம் பேக் டு அவர் சேனல் கோ ஹெல்தி வித் ஷர்மி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி என்னன்னா ரெட் போகா லட்டு. ரொம்ப ஹெல்தியான இந்த ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த லட்டு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனை வந்து நம்ம ஹீட் பண்ணிவிட்டு இதில் வந்து நான் இன்றைக்கி 200 கிராம் வரைக்கும் சிகப்பு அவல் ஆட் பண்ணியிருக்கேன். இது நீங்கள் ஒரே டைம் வந்து கொட்டி இதை ரோஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக இது ஒரு 2 பேட்சாக பிரிச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பேட்ச் வந்து போட்டுக்கோங்க, ஒரு 100 கிராம் வரைக்கும் போட்டுட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் இன்னொரு 100 கிராம் போட்டு பண்ணலாம். ஸோ தட் என்ன ஆகும்னா நல்லா உங்களுக்கு ரோஸ்ட் ஆகி நல்லா சூப்பராக வரும். இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா பொறிஞ்சு வரணும். ஸோ அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் மேலே நல்லா ரோஸ்ட் ஆகி நல்லா சூப்பராக வருது. ஸோ இதுதான் கரெக்டான ஸ்டேஜில் இருக்குது. இப்போ நம்ம அதை எடுத்துடலாம். இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட போகிறேன். இது வந்து நல்லா ஆறணும். ஸோ ஒரு ஃபேன் காற்றுல வந்து நீங்கள் வச்சு இதை நல்லா வந்து கூல்டவுன் பண்ணிவிடுங்க. இப்போ என்கிட்ட மீதி இருக்கிற அவையிலையும் நான் கொட்டி நல்லா ரோஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு இது ஒரு ஃபேன் காற்றுல போட்டு நம்ம நல்லா ஆற வச்சிடலாம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம இதை என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பேன் வச்சுட்டு ஒரு டீஸ்பூன் வரைக்கும் கீ போட்டுக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து முந்திரி பருப்பு வந்து சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து இதில் நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். ஸோ ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக வந்து ஒரு ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நீங்கள் டக்குன்னு ரோஸ்ட் பண்ணி எடுத்துருங்க. ரொம்ப விட்டிங்கன்னா கருகிடும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிலக்கடலை, ஆல்ரெடி ரோஸ்ட் பண்ண நிலக்கடலை, அதை வந்து அந்த லைட்டாக அந்த கீலே போட்டு லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் இந்த நட்ஸ் தான் போகணுன்னு கிடையாது, உங்ககிட்ட எது அவைலபிளாக இருக்கோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எகைன் ஒரு டீஸ்பூன் நான் கீ போட்டுட்டு நான் துருவி வச்சுருக்க தேங்காய் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு அரை மூடி வரைக்கும் தேங்காய் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதையும் வந்து நல்லா வந்து நீங்கள் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஒரு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. அந்த தேங்காயோட வாசனை ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நான் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 200 கிராம் அவளுக்கு 150 கிராம் வரைக்கும் வெல்லம் எடுத்திருக்கேன். இது வந்து கரையிறதுக்கு ஒரு 1/2 கிளாஸ் வரைக்கும் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு வந்து கம்பி பதெல்லாம் வர வேண்டாம். இந்த வெல்லம் வந்து நல்லா கரைஞ்சால் போதும், அதுவே கரெக்டான ஒரு ஸ்டேஜ் தான். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. இது வந்து நல்லா பொங்கி நல்லா வரும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், வெல்லத்தில் சின்ன சின்ன கல் இருக்கும். ஸோ அதனால் வந்து நீங்கள் உதிர பொங்கினதுக்கப்புறம் நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு மறுபடியும் அதை அடுப்பில் வச்சு லைட்டாக அதை வந்து இந்த மாதிரி பண்ணிவிடுங்க. அப்போ தான் வந்து நல்லா வரும், இல்லைனா அதில் சின்ன சின்ன கல் இருக்கும். இப்போது நம்ம வறுத்து வச்சுருக்க சிகப்பு அவல் எடுத்துருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா மிக்சியில் போட்டு இப்போ அரைக்க போகிறோம். இதை வந்து ஒரு நல்லா சாஃப்டான பவுடரை அரைச்சி வச்சுக்கோங்க. பார்த்திங்கன்னா தெரியும் இந்த மாதிரி இருக்கணும். ஸோ இந்த மாதிரி நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ இது கூட என்ன மிக்ஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம். இதில் வாசனைக்கு தேவையான ஏலக்காய் பவுடர் ஒரு 1/4 டீஸ்பூன் வரைக்கும் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன் நிலக்கடலை, அதுவும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் முந்திரி வறுத்து வச்சுருக்கோம். ஸோ அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட இருக்கிற நட்ஸ் நீங்கள் எதுவாக இருந்தாலும் அதை நீங்கள் ரோஸ்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு அரை மூடி வரைக்கும் தேங்காய் வந்து லைட்டாக ரோஸ்ட் பண்ணி வச்சுருங்க. அதுக்கு இப்போ ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அவ்வளோதான் நம்ம எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. இப்போ நல்லா இதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம காய்ச்சி வச்சுருக்க வெள்ளைப்பாகு இருக்குது இல்லையா, அதையும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. உங்களுக்கு லட்டு வந்து பார்த்திங்கன்னா நல்லா கையில் எடுத்து பிடிக்கிற மாதிரி இருக்கணும். அந்தளவுக்கு வந்து நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சிகப்பு அவலில் பார்த்திங்கன்னா நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது. நம்ம பாடிக்கு பார்த்திங்கன்னா இம்யூனிட்டி பவரை வந்து இன்க்ரீஸ் பண்ணும், நம்ம பாடியில் இருக்கிற ஹீட்டெல்லாம் ரெடியூஸ் பண்ணும், முக்கியமாக நம்ம பிளட்டில் இருக்கிற கெட்ட கொலஸ்ட்ரால்லாம் நல்லாவே கம்ப்ளீட்டாக ரெடியூஸ் பண்ணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிளட் ப்ரெஷரை மெயின்டைன் பண்ணுது. அப்புறம் வைட்டமின் பி, ஜிங்க், கால்சியம், மெக்னீஷியம், இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் இதில் இருக்குது. முக்கியமாக பார்த்திங்கன்னா நம்மளோட மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக இதை நீங்கள் எடுத்துக்கும் போது உங்களுக்கு ரொம்ப நேரம் வரைக்கும் பசியை நல்லா கண்ட்ரோல் பண்ணும். ஸோ டயட்டில் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பாருங்கள், நம்ம மாவு இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி இதை ஒரு சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி நம்ம பண்ணிடலாம். நம்மளோட சூப்பரான லட்டு வந்து இப்போ ரெடி ஆகிட்டே இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், அதே சமயம் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி கூட. ஸோ குழந்தைங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிடிக்கும். நீங்கள் இந்த மாதிரி வீட்டில் கண்டிப்பாக ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம மாடர்ன் லைஃப் ஸ்டைலில் இந்த மாதிரி சின்ன சின்ன ஃபுட் ஹேபிட்ஸ் வந்து நம்ம ரெகுலர் டயட்டில் எடுத்துக்கும் போது கண்டிப்பாக நம்மளால் ஹெல்த்தியான ஒரு லைஃப் ஸ்டைல் நம்மளால் வாழ முடியும். ஸோ கண்டிப்பாக வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஹெல்த்தியான சிவப்பு அவல் லட்டு எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக்கை எங்களுக்கு கொடுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் அடுத்து போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.